கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 144 நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நீங்கள் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதாக உங்களுக்கு பலன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆராசனம் 2:15-7 உங்கள் கைகளை நகுலோடாமல் திடம் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நன்றி. Thank you.
கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவர் வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இப்போ 144 வாரத்திலையும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த வசனத்தை நாம் தியானித்து இந்த வாழ்க்கையிலே பிரயோஜனதாக அமைத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த நாளின் வசனம் 2 நாளாகவும் 15:7 உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆசா ராஜா மற்ற ராஜாக்கள் நிமித்தமாக அதிகமாக நெருக்கப்பட்டு மிகவும் வேதனைப்பட்டு இருந்த சமயத்திலே அவருடைய மக்களில் ஒருவனான அசரியா என்பவன் தான் ஆண்டவரால் ஏவப்பட்டு தேவாவியினால் நிறைந்து இந்த வசனத்தை சொல்கிறார். உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி சொல்கிறார். திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னால் தைரியமாக இருங்கள், எந்த நிலைமையிலையும் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லி அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும் பொழுது நாம் நம்முடைய தைரியத்தை இழந்து விடுகிறோம், நம்முடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து விடுகிறோம். அவ்வளவுதான் முடிஞ்சது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பயப்படாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கைகளின் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். நம்ம ஆண்டவரை நம்ம நேசிக்கும் பொழுது அவருடைய காரியங்களை நாம் முற்றிலுமாக நம்பும் பொழுது, அவர் நமக்காக நல்ல காரியங்கள் தான் செய்வார்னு சொல்லி நம்பும் பொழுது நாம் எந்த விதத்திலும் கலங்கவே அவசியமே இல்லை. ஒருவேளை கலங்கக்கூடியதான சூழ்நிலைகள் நம்மை சுற்றி சுற்றி நடக்கலாம். ஆனாலும் கூட நாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்னு சொல்லி நம்பும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலகக்கூடியதாக இருக்கும். நம்ம அதை கண்கூடாக காண முடியும். வந்திய ஊரில் ஒரு குடும்பம் இருந்தது. இந்த குடும்பம் வந்து ஏற்கனவே வந்து பெரியவர், ஒரு கொஞ்சம் வயசானவங்க தான். முதல்ல ஒரு மனைவி இப்போ அவங்க கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. அதில் ஒரு பையன் காய்ச்சல் வந்து இறந்துட்டான். அப்புறம் அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க. ஆகையினால அவர் இன்னொரு கல்யாணத்தை கட்டிட்டார். வயதான பிறகு தான் இன்னொரு கல்யாணம் கட்டினாங்க. கல்யாணம் கட்டி அவங்களுக்கு 7 பிள்ளைங்க. 7 பிள்ளைங்களும் சின்ன சின்ன பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிள்ளைங்க என்கிட்ட படிப்பாங்க. அப்போ நான் கூட நினைப்பேன், இந்த வயசான காலத்தில் இந்த பிள்ளைங்க பிறந்திருக்காங்க, இவங்களுடைய காலங்களும் அப்படி இருக்குமோ, அவங்களெல்லாம் எப்படி கரை சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். திடீரென்று ஒரு நாள் அந்த பெரியவர் இறந்துட்டாங்க. பெரியவர் இறந்த உடனே எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி கரை சேர்க்க போகிறாங்க. அவங்க அவர் இறக்கும் போது கடைசி பிள்ளை வந்து 3 என்னமோ தான் படிச்சுக்கிட்டு இருந்தது. அவ்வளோ சின்ன பிள்ளைங்க. உடனே எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த அம்மா என்ன செய்தாங்கன்னு சொன்னால், ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டார். அவருடைய 2வது மனைவி சிறு வயது தான். ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டார். ஒரு சின்ன கடை, அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கடை எல்லாம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் பணங்கள் இருந்தது, அதை வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிறகு ஒரு சின்ன கடை வச்சாங்க. அதை வச்சு எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையன்களுக்கும் அந்த அம்மா நல்லா கோயிலுக்கு போவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆலயத்தின் காரியங்கள் எல்லாத்துக்கும் நிறைய நன்கொடையில் ஆலயத்துக்காக செய்வாங்க. இப்படிலாம் செய்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற விதமாக அந்த குடும்பத்தை ஆண்டவர் நேர்த்தியாக நடத்தி வந்தார். ஒவ்வொரு வருஷமும் இந்த பிள்ளைங்க பெரியாக்களான பிறகு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் வந்து கல்யாணங்கள் முடிக்கும். அந்த மூத்த பையங்க அந்த பிள்ளைங்களுக்கான பொம்பளை பிள்ளைங்களுக்கான காரியங்களை, 3 பொம்பளை பிள்ளைங்களும் 4 ஆம்பளை பிள்ளைங்களும் இந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கான காரியங்களை அந்த பையங்க நேர்த்தியாக அந்த ஒரு கடையை வச்சே செய்து முடிச்சுட்டாங்க. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ ஆண்டவரை அண்டி பிழைக்கும் பொழுது அவர் அந்த காரியங்களை எல்லாத்தையும் நேர்த்தியாக நமக்காக செய்து முடிக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அருமையானவர்களே பாருங்க, தானியேல் 11:32 போட்டுக்கு, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். ஒருவேளை அவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்களை அல்லது அவங்களுடைய சொக்காரர்களை யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்க தோல்வியிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே நம்பினபடினாலே, அவங்களுக்கு கிரியையெல்லாம் ஆண்டவரை பற்றியே இருந்தனால ஆண்டவருடைய குடும்பங்களை இந்த வரைக்கும் நன்றாக வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, வரப்படினாலே நம்ம எப்போது என்ன செய்யணும், எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்காக நம்ம செய்யணும். நம்முடைய கிரியைகள் ஆண்டவருக்காக நம்ம செயல்படுத்த வேண்டிய காரியங்களை செய்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். பாருங்க, அந்த குடும்பங்கள் இன்னொரு குடும்பம் கூட உண்டு. 2 நாளாமோ அந்த 15:2 சொல்லியிருக்கு பாருங்கள். பின்பாகத்தில் அந்த குடும்பத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வரும். பாருங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவளை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் ஆண்டவரோட இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட இருப்பார்.
நீங்க அவளை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை அலட்சியம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போயிடுவாங்களோ. ஆன படினாலே நம்ம என்ன சொல்லி நம்முடைய கைகளை நெகிழ விடாமல் எப்படி இருக்கணும், திடனோட ஆண்டவர் என்னோட இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்னு சொல்லி திறன் கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையில பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.